அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் திரு சரவணவேலு அவர்கள் திருச்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா வணக்கம். சொந்த பணத்துக்கு காரகனான சுக்கரன் ஒருவருக்கு இரட்டைப்படை பாவ தொடர்புடன் 1. 25 வயதுக்குள் தசையை நடத்தி முடிப்பதற்கும், 2. 25 வயசிலிருந்து 50 வயதுக்குள் தசையை நடத்தி முடிப்பதற்கும், 50 வயதுக்கு மேல் தசையை முடிப்பதற்கும் அகம் சார்ந்த விஷயங்களிலும் புறம் சார்ந்த விஷயங்களிலும் பலனில் எந்தவித வித்தியாசம் ஏற்படும் என்பதை தயவுசெய்து விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கான பதிலை இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்றதுன்னு சொல்கிறார். அதாவது 2, 4, 6, 10 எடுத்துக்கிறேன் நான். இப்போது இரட்டைப்படை பாவங்கிறது இவர் பணம் அப்படின்னு சொல்கிறதால சுக்கிரன் வந்து 2, 2, 4, 6, 10 அல்லது 2, 4, 6, 10 2, 10 இந்த காம்பினேஷனில் தொடர்பு கொள்ளுது. 25 வயசு வரைக்கும் இருந்தா என்ன மாதிரி பலன்? அவருக்கு சொல்றது என்னன்னா 25 வயசு வரைக்கும் இருந்தா என்ன பலன், என்ன மாதிரி இருக்கும்? 25 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள இருந்தா என்ன மாதிரி இருக்கும்? 50 வயசுலேருந்து எண்ட் ஆஃப் த லைஃப் இருந்தா என்ன மாதிரி? அகம் சார்ந்த விஷயத்திலையும் புறம் சார்ந்த விஷயத்திலையும் எந்த வித்தியாசம் ஏற்படும்னு கேட்டிருக்காரு. அதாவது நம்ம லைஃப்பை பார்க்கும்போது ஏற்கனவே நான் வகுப்புலையும் சொன்னது தான், 25 வயசு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து அகம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்றோம். 25 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழக்கூடிய வாழ்க்கையில வந்து அகம் சார்ந்த வாழ்க்கை தான் அதிகமா இருக்கும். 25 வயசுலேருந்து 50, 50ங்கிறது 60 கூட எடுத்துக்கலாம். இது புறம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்றோம். ஐம்பதுலேருந்து 50ங்கிறத நம்ம 60 கூட எடுத்துக்கலாம். அவர் 50 போட்டிருக்காரு. 50க்கு மேலே போக 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 மீண்டும் அகம் சார்ந்த வாழ்க்கையிலே வந்துடுறாரு. மீண்டும் அக வாழ்க்கையிலே வந்துடுறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சுக்கிரன் வந்து சுக்கிரனுக்கு நிறைய காரகம் இருக்குது. சுக்கிரனுடைய காரகத்தை நீங்கள் பிரிக்கும் போது சுக்கிரன் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா அதில் அகம் புறம்னு 2 காரகம் இருக்குது. சுக்கிரனுக்கு மட்டும் இல்லை, எல்லா கிரகத்துக்கும் அதே மாதிரி இருக்கு. அகங்கிறது கேளிக்கைன்னு சொல்றது அகத்தோட காரகம். கேளிக்கை புறம் வந்து பணம், அதாவது திரவியம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லலாம்? கருப்பு பணம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது யாருக்கு கணக்கு சொல்லாத பணம் அப்படிங்கிறத கூட நம்ம இதனுடைய காரகமாக நம்ம சொல்லலாம். யாருக்கு கணக்கு சொல்லாத பணம், ஆடம்பரம், இந்த மாதிரிலாம். இது கேளிக்கைங்கிறது இது என்ஜாய்மெண்ட். அகங்கிறது என்ஜாய்மெண்ட் சொல்லுவோம். புறம்ங்கிறது அது என்ஜாய்மெண்ட்டுக்கு உண்டான அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது. அப்போ சின்ன வயசில் வந்து சுக்கிரன் வந்து இந்த மாதிரி இரட்டைப்படி ஒரு தெளிவாக சொல்லிட்டார். ஆரம்பத்திலே சொல்லிட்டார் சுக்கிரன் வந்து சொந்த பணத்துக்கு காரணம். சுக்கிரன் வந்து இரட்டைப்படை பாவத்திலும் தொடர்பு கொண்டால் சொல்லிட்டார். அப்போ இந்த மாதிரி வரும்போது சின்ன வயசுலேயே இந்த 2, 4, 6, 10 இருக்கும்போது இந்த தசை அவருக்கு வரும்போது அவர் வந்து இந்த கேளிக்கை சம்பந்தமான மற்ற பசங்களோட போய் விளையாடுறது, ஒரு பொழுதுபோக்கோடு இருக்கிறது, இதெல்லாம் அவருக்கு குறைவாகவே இருக்கும். இந்த வயசில் வரும்போது என்ன ஆகுதுன்னா 25 வரும்போது நல்ல சுறுசுறுப்பாக நல்ல பொருளாதாரத்தை நிறைய சேர்க்கக்கூடிய நபரா. அதாவது சுக்கிரன் வந்து 2, 4, 6, 10 வந்துட்டாரு. அதாவது நம்ம ஜோதிடத்தில் தனக்காரகன் அப்படிங்கிறத நம்ம வந்து குருன்னு சொல்லுவோம். ஆனால் என்ன அப்படின்னா குருவை விட சுக்கிரனுக்கு தான் பவர் அதிகம். சுக்கிரன் தான் வந்து சொந்த பணம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய காரகம், பொது பணம் என்பது குருவோட காரகம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பணம் மணி ஃப்ளோட்டிங் வந்து நிறைய இருக்கும். அதாவது கணக்கில் வராத நம்ம அதாவது ரொம்ப பார்த்து பார்த்து செலவு பண்ணாத அளவுக்கு பணம் வந்து நல்லா சேரக்கூடிய அமைப்பு வந்துடும். அதே மாதிரி 50 வயசுக்கு மேலே இதே மாதிரி அமைப்பு வரும்போது ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் இருக்காது. குறிப்பாக இந்த சுகர் கம்ப்ளைண்ட்லாம் இந்த பீரியடில் வந்துடும். என்ஜாய்மெண்ட் இருக்காது. சுக்கிரன் வந்து 2, 4, 6, 10 மனமகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? அதனால என்ன அப்படின்னா இந்த சுக்கிரங்கிறது இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டுட்டாவே அது இந்த பகுதியில் வந்தால் தான் அது முழுசான பலன் கிடைக்கும். அந்த தசை வந்து முழுசாக அதனுடைய பலனை வந்து, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 வயசுலேருந்து
ஒரு 50-55 வயசுக்கு மேலே வரைக்கும் நம்முடைய ஒருவருடைய வாழ்க்கை வந்து புறம் சார்ந்த வாழ்க்கைங்கிறதால இப்படி இருந்தால் தான் அது சிறப்பு அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து அகம் சார்ந்த வாழ்க்கைன்னு எடுத்துக்கிறோம். அதனால் என்ன அப்படின்னா, இங்கே இங்கே கிரகத்தோட அமைப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல 2-4-10 வரக்கூடிய அமைப்பு தான் நல்லது. அதே மாதிரி 8-12 அவர் வந்து பணம்ங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதால 8-12 அப்படிங்கிறத நான் சொல்லலாம். அதனால் அகம் சார்ந்த விஷயம்லாம் இங்கே வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். இந்த இடத்துலையும் ரொம்ப பாதிப்பு இருக்கும். இந்த இடத்துல அகம் சார்ந்த விஷயம் வந்து கொஞ்சம் கம்மியானாலும் கூட அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு தராது. ஏன்னா இது வந்து வேலைக்கு போகக்கூடிய காலகட்டம், ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற காலகட்டம், புறம் சார்ந்த வாழ்க்கைங்கிறதால இந்த இடத்துல உங்களுக்கு சுக்கரன் வந்து 2-6-10 தசை நடத்தும் போது அது வந்து ஒரு யோகமான அமைப்பினே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையிலே வந்து முதல் பகுதியும் கடைசி பகுதியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய உடல் வலிமை கொஞ்சம் கம்மியாயிடும், பொருளாதாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்பு கம்மியாயிடும். நடு பகுதி தான் நமக்கு வந்து பொருளாதாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒற்றைப்படை பாவங்கள் சாஃப்ட், இரட்டைப்படை பாவங்கள் ஹார்டு. அப்போ உடல் பலம் என்பது என்னென்னா, ஒற்றைப்படை பாவங்களை விட இரட்டைப்படை பாவத்து தான் உடல் பலம், ரெண்டாவது செயல்படுத்தக்கூடிய திறமை இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியது. அதனால் மத்தியம ஏஜில் இரட்டைப்படை பாவத்தில் வரக்கூடிய சுக்கரனுடைய அமைப்பு தான் தசையை முடிக்கிறது தான் அது சிறப்பு. இந்த இடத்துலையோ வந்தால் அது என்ன ஆகுனா அது பெரிய பலனை தராது. அதாவது ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் 2-4-6-10 ஃபஸ்ட் ரேங்க் நம்ம வந்து வகுப்பில் சொல்லியிருப்போம். அந்த 4 ரூல் சொல்கிறோம் இல்லையா, 2-4-6-10, 1-3-7-11, 5-9, 8-12, ஒரு 4 ரூல் நான் வகுப்பில் கிளாஸ் எடுக்கும் போது எழுதி வச்சுருப்பேன். அதில் முதல் ரேங்க் 2-4-6-10 தான். ஆனால் அந்த 2-4-6-10 கூட 10 குறிகாட்டக்கூடிய அந்த பிளானட் வந்து எப்போ தசையாக வரணும் அப்படின்னா, இந்த மத்தியம ஏஜில் வந்தால் தான் அது பிரயோஜனம். அது வாழ்க்கையில் முதல் கட்டத்திலேயோ கடைசி கட்டத்திலேயோ வந்தால் சிறப்பு இருக்காது. ஓகேங்களா? அதாவது கடைசி கட்டத்தில் வந்தால் பணம் வந்தாலும் கூட அது அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வராது. ரெண்டாவது, இது ரெண்டாம் பாவத்துக்கு வேலை செய்யறத விட லக்னத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு 8 வந்தால் ரொம்ப பிரச்சனையை கொடுத்துரும். இந்த அமைப்பில் ஒரு 2-4-6-10 அமைப்பில் ஒரு 8-12 வரும்போது உடல்நல பாதிப்புகள் இங்கே கொடுத்துரும். ஓகேங்களா? அதனால் இந்த இரட்டைப்படை பாவங்கள் மத்தியம ஏஜில் வரது தான் ஒரு சரியான ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி.